மை பாயிண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்தவெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்மீஸ் ஃபுட் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பர்மா ஃபுட்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, பிராட்வே தம்பிச்சி டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் வந்து அத்தோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே போவோம். பட் மந்தவெளியிலேயே ஒரு பர்மா ஃபுட்டை ட்ரெடிஷ்னலாக கொடுக்குற கடை தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே வெறும் அத்தோ மட்டும் ஃபேமஸ் கிடையாது, கேஎஃப்சி சிக்கன் எப்படி இருக்குமோ அந்த சிக்கனை அப்படியே இங்கே பிளேட்டில் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து கிறிஸ்பி எறாவும் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், மொயங்கா, அதுக்கப்புறம் முட்டை பேஜோ, மோமோஸ்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோமோஸ் வச்சுருக்காங்க, சிக்கன், ஃபிஷ், வெஜிடபிள் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. தொடர்ந்து சீ ஃபுட்டும் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, கிறிஸ்பி ஃபிஷ்ஷு, கிறிஸ்பி எறா, கிராப் சூப்பு, அப்புறம் வாழைத்தண்டு சூப்பு, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்காங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிறதுக்காக கலர் கலராக கோலி சோடாவும் வச்சுருக்காங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஃபுட்டு தான் நம்ம இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். வழக்கம் போல் சூப்பிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கிராப் சூப்பு அதெல்லாம் சொல்லியிருக்கோம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பட் எனக்கு தெரிஞ்சு ரேட்லேருந்து எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் இருக்குது. மெனு கார்டு பார்த்தாலே ஒன்று கூட ட்ரிபிள் டிஜிட்டில் இல்லை, எல்லாமே டபுள் டிஜிட் ரேட்டாக தான் இருக்குது. ஸோ சீ ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்மியான ரேட்டில் கொடுக்குற கடைகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி சென்னையில். பட் இந்த கடையில் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வி சி த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் ஆல்சோ. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, கிராப் சூப்புக்கு போகலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த நண்டு சூப் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த சூப் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, நண்டு வந்து ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே இடித்து போட்டதாக சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சளியெலாம் இருந்துச்சுன்னா சல்லுன்னு இறங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெலி ஆசம் நண்ணோட அந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இருக்குது. அந்த காரமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காங்க சூப்பில். ஸோ நண்டு வந்து வேறு லெவலுங்க, உண்மையிலுமே நண்டு சூப் வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கிறதில்ல, ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது. ஸோ மஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சூப் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா சாப்பிட்லாம், அதனால தான் நானும் அந்த சூப்பை வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப ஆத்தென்டிக்காகவே இருக்குது இந்த நண்டு சூப்புன்றத, கரெக்டாக நண்டு சூப் மாதிரியே பண்ணியிருக்காங்க, அதுதான் மேட்ரு. சளியெலாம் இருந்துச்சுன்னா பட்டு இறங்கணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. உப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ப்ராப்பர் நண்டு சூப் எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மசில்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து இப்போ நிறைய டிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடத்தோ, இது வந்து ஃப்ரை பண்ணுறது, இது வந்து அதிலே பார்த்திங்கன்னா இது வந்து மொயங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மீஸ் ஃபுட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அத்தோவையும் மொயங்காவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து முட்டை மசாலா, இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், அந்த கேஎஃப்சி சிக்கன் சொன்னோம் இல்லையா, அந்த கேஎஃப்சி சிக்கன், இது வந்து ஃபிஷ்ஷு, இது வந்து கிறிஸ்பி ப்ரான். ஸோ இதெல்லாமே தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு மோமோஸும் வந்துட்டுருக்கு, இந்த கிறிஸ்பி ப்ரான்ல வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ கிறிஸ்பி ப்ரான், இது வந்து கிறிஸ்பி ப்ரான், உண்மையிலுமே ரொம்ப இது ஒரு கிங் சைஸ் ப்ரான் அப்படி தான் நினைக்கிறேன், கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃப்ளஷ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது கேஎஃப்சி சிக்கன் டைப்லேயே ஒரு ப்ரான் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இந்த மேலே ஒரு மசாலா தூயிருக்காங்க, அது என்ன மசாலான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு அவங்க சீக்ரெட் மசாலா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா சில்லி ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்லி ஃபிஷ் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ரொம்ப ஒரு இந்த மசாலா கண்டென்ட் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. சூப்பராக எப்படி வந்து ஒரு டிஷ் வந்து எப்படி வந்து சாப்பிட்டா எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஸோ அடுத்ததாக சிக்கன் மோமோஸும் வந்திருக்கு. எனக்கு ஏதோ சைனா ஜப்பான் உள்ள வந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது?
வெஜ் மோமோஸ். இது வந்து வெஜ், இது வந்து வெஜ் மோமோஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ஃப்ரைட் அத்தோ. ஸோ அந்த ஃப்ரைட் அத்தோ எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. ஃப்ரைட் அத்தோ சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரை பண்ணதுனால அதோடய சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மசாலா கண்டென்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னோம். அந்த கோஸ்ட்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் அது போட்ட மாதிரியே தெரில. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து மொயங்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்மளே வந்து இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, அப்புறம் வெங்காயம், பூண்டு எண்ணெய், இந்த மாதிரி எல்லா விஷயமும் போட்டிருக்காங்க. முட்டை மசாலா இதுதான் இருக்குல்ல, டாப் நாச்சான குக் வித் கோமாளியில் வந்து தாமு சார் சொல்கிற மாதிரி டாப் நாச்சான ஒரு சிக்னேச்சரான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த முட்டை மசாலா. ஏன்னா இந்த முட்டை மசாலா வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை அப்படியே மொத்தமாக வச்சு வாயில் போடுறது வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயம். இவர் கையில் ஒரு 10 வருஷமாக சாப்பிட்ணுக்குறேன், அது வேறு விஷயம். இந்த முட்டையை போட்டால் மேட்டு முடியுதுன்னு அர்த்தம். ஸோ நம்மளும் முடிவு போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா டிஷ்மே வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதிகமான ஒன்றும் இல்லை. மோமோஸ்லாம் வந்து 50 ருபீஸ்க்கு வந்து வெஜிடபிள் மோமோஸ் கொடுக்குறாங்க, 60 ருபீஸ்க்கு சிக்கன் மோமோஸ் கொடுக்குறாங்க. அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த சட்னி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதோட அந்த ஸ்பைசினஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஏதோ சும்மா வந்து சாப்பிட்டுட்டு சும்மா வேணுமே நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லலை. உண்மையிலுமே ஒரு ஆத்தென்டிக்கான ட்ரெடிஷ்னலான அத்தோ எப்படி இருக்கும்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வந்தால் டேஸ்ட் பண்ணுவீங்க. இவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க அப்பா காலத்துல இந்த கடையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஃபுட்டோட குவாலிட்டி டேஸ்ட்லேயே வந்து தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அத்தோவில் வந்து ஒரு 3 வெரைட்டி இருக்குது அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஒரே அத்தோ என்னென்னா அந்த தோசைகளில் போட்டு கொடுப்பாங்க. பட் அதில் கேபேஜ் இல்லாமல் கேபேஜ் போட்டு லெமன் ஃப்ளேவரு கிறிஸ்பியான பேஜை போட்டுன்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. சீ ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு KFC டைப்பில் தர்றதில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோமோஸ்லேயே ஃப்ரைடு மோமோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தான் நான் கேள்விப்பட்டேன். அதுவும் ஃபென்டாஸ்டிக், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நார்மல் மோமோஸ் அதுவும் வேறு லெவல். ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் டிஜிட் ரேட்டு தான், 40, 50, 60 அந்த மாதிரி ஒரு ரேட் தான். பட் அந்த என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வெளியில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதோட ஒரு டபுள் மடங்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸை பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப ஃபேவரட்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.